உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ரஷ்யாவின் கோரிக்கையை மேற்கத்திய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்லையில் ரஷ்ய படைகள் நடத்திய போர் பயிற்சி தான் தற்போது ஏற்பட்டிருக்கும் பதற்றத்திற்கு காரணம். உக்ரைனை தாக்கினால் அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் களமிறங்குவோம் என அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகளும் களமிறங்க எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற நிலையே நீடித்து வருகிறது. பெலாரஸ், கிரிமியா மற்றும் மேற்கு ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் ரஷ்ய துருப்புகள் குவிக்கப்பட்டுள்ளதை கடந்த 2 நாட்களாக எடுக்கப்பட்ட சாட்டிலைட் படங்கள் அம்பலப்படுத்தியுள்ளதும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயார் என அறிவித்துள்ளது ரஷ்யா. ஜெர்மன் பிரதமர் ஓலாஃப் ஸ்கல்ஸுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக பேசியிருக்கும் புட்டின், உக்ரைன் உள்ளிட்ட சோவியத் நாடுகளை நேட்டோவில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டாலும் ரஷ்யா முன்மொழிந்த பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவாதிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பாவின் ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்கான வரம்புகள் மற்றும் பயிற்சிகளின் வெளிப்படைத்தன்மை குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ரஷ்யா தயாராக உள்ளதாகவும், அதேவேளையில் மேற்கு நாடுகள் ரஷ்யாவின் முக்கிய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா எப்போதும் போரை விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளில் ஒரு தரப்பை பின்வாங்கியதாக ரஷ்யா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது.